வணக்கம். 1700 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதனுடைய நீளமான மண்டை ஓடு இப்ப ரீசெண்டா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 4000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஜூ இருந்திருக்கு. அந்த ஜூல இருந்த அனிமல்ஸோடைய ஃபாசில் படிமங்கள் எல்லாம் இப்ப கிடைச்சிருக்கு. அது எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 2500 வருஷங்களுக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய தலையில இருக்கிற மூளை இப்ப வரைக்கும் டிஷ்யூஸ் எல்லாமே சேவ் ஆகி பத்திரமா இருக்கு. அதுல இருந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாமே எடுக்க முடியுது. அது எங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? 1500 வருடங்களுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் ஒரு புத்திஸ்ட் மோனாஸ்ட்ரியா இருந்தது. அதுக்கான ப்ரூஃப் கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆப்பிரிக்கால இருந்து முதல் தோன்றின மனிதன் 3 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு தான் முதல்ல வந்தான். அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகளுக்கு எல்லாம் போனான் அப்படின்றது கூட ப்ரூஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி உங்களுக்கு புரியாத தெரியாத அறியாத 8 அதிசயமான ஆராய்ச்சியான தொல்பொருள் கண்டுபிடிப்புகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு மை சேனல் ஹரிஷ் டாக்ஸ். எட்டாவது இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஆச்சரியம் நீளமான மண்டை ஓடு. 2013 வெஸ்ட் பிரான்ஸ்ல ஆல்சேஸ் அப்படிங்கிற இடத்துல 18 கோயில் மண்ணுக்கு கீழே இருக்குன்றது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு அதை நோண்டி வெளியே எடுக்கும் பொழுது ஒரு நீளமான ஒரு பெண்ணுடைய தலையுடைய ஸ்கல் வந்து கிடைச்சது. இந்த எலும்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப விகாரமா, தலை ரொம்ப வீங்கின மாதிரி இருந்தது. என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கே, இது எந்த வருஷத்துதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணி பார்க்கும்போது 1650 வருடங்கள் பழமையான ஒரு மண்டை ஓடு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மண்டை ஓடுக்கு கூடவே என்னென்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஐட்டம்ஸ் பல கூடவே வச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு செம்புக்கு மேல பண்ண ஒரு கண்ணாடி, மானுடைய கொம்பு மூலமா பண்ண ஒரு சீப்பு, அப்புறம் தங்க ஆபரணங்கள், பெல்ட் போடுறதுக்கு அந்த ஹூக் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தங்கத்துல பண்ண அமைப்புகள், முத்துக்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. இதை பார்க்கும்பொழுது இவங்க ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்களா இருக்கலாம் அப்படின்னு இனிஷியலா கண்டுபிடிச்சிருக்காங்க. தலை இந்த மாதிரி இருக்கிறது வந்து நேச்சுரலா பிறந்திருக்குமா அப்படின்னா கிடையாது, இதை ஆர்டிபிஷியலா பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிபிஷியல் கிரேனியல் டிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆர்டிபிஷியல் கிரேனியல் டிஃபார்மேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு குழந்தை பிறந்து 1 மாசத்துல அதோட தலையில சுத்தி மாதிரி ஒரு அமைப்பு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தட்டி அதை வந்து தலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீளமாக்கிடுறாங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி ஒரு ஸ்கல் வந்து நீளமாகும்னா பிறந்து 6 மாசம் வரைக்கும் ஒரு குழந்தையோட ஸ்கல் வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். அந்த டைம்ல அதை தட்டி அந்த ஷேப்புக்கு எடுத்துட்டு வர முடியும். இதை 6 மாசம் வரைக்கும் அந்த மாதிரி தட்டி இந்த ஷேப்ல எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அது லைஃப் டைம் தன்னுடைய சாகர வரைக்கும் தன்னுடைய ஸ்கல் தன்னுடைய முகம் பாக்குறதுக்கு நீளமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எதனால இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் கிரேனியல் டிஃபார்மேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு சோசியல் ஸ்டேட்டஸா பாக்குறாங்க. இந்த மாதிரி பண்ணவங்க மன்னர் பரம்பரை நோபல்ஸ் அதாவது வந்து மந்திரிகள் இவங்களுக்குள்ள இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்ததா சொல்றாங்க. இரண்டாவது அவங்க ரொம்ப இன்டெலிஜென்டா ஆவாங்க இந்த மாதிரி பண்ற அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கு. மூணாவது அவங்க ஒரு ஸ்பிரிட் வேர்ல்டோட கம்யூனிகேட் பண்ணணும்னா தலை இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாதான் இருக்கும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. இது பிரான்ஸ்ல மட்டும்தான் அந்த காலத்துல இருந்ததா பண்டைய காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, உலகெங்கிலும் இப்பவும் நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா ஏசியன் கான்டினென்ட்ஸ்ல எத்தனையோ கண்ட்ரீஸ்ல இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வனுவாட்டு அப்படின்ற ஒரு கண்ட்ரியில இன்னைக்குமே இந்த ஆர்டிபிஷியல் கிரேனியல் டிஃபார்மேஷன் அப்படின்றத எல்லா குழந்தைகளுக்குமே பண்ற ஒரு பழக்கம் வந்து இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்றதுக்கு வேற என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா ஆர்மி பர்சன் சோல்ஜர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்றதுக்கும் ப்ரூஃப் சொல்றாங்க. ஏன்னா பண்டைய காலத்துல ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் படி அந்த தலைக்கு மேல மாற்ற அந்த கேப் மாதிரி இருக்கிற அமைப்புகள் நீளமான அமைப்புகள் கிடைச்சிருக்கு. அப்போ இதையும் அதையும் சேர்த்து பார்க்கும்போது அந்த மாதிரி தலை அமைப்பு இருந்ததுனால இந்த சோல்ஜர்ஸ்க்கும் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்மளுக்குள்ள எழுது. 7வது ஆச்சரியமான தொல்பொருள் கண்டுபிடிப்பு வாம்பேக் ஃபாசில். வாம்பேக் அப்படின்றது ஆஸ்திரேலியால இன்னைக்கும் நம்ம பாக்குற ஒரு உயிரினம். இந்த உயிரினம் ஒரு மார்சூப்பியல் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஹெர்பிவோரஸ் அனிமல் வெஜிடேரியன். மார்சூப்பியல்னா தன்னுடைய உடம்புலயே பவுச் மாதிரி ஒரு அமைப்பு வச்சிருக்கும். இந்த பவுச் மாதிரி அமைப்புகள்ல கங்காரு வச்சிருக்கும் இல்லையா சின்ன குட்டிகள், அந்த மாதிரி தன்னுடைய குட்டிகளை ஈன்றெடுத்த குட்டிகளை உள்ளே வச்சுட்டு டிராவல் பண்ற ஒரு உயிரினம். ஒரு மேமல் பாலூட்டி டிப்ரோட்டோடான் அப்படின்ற ஒரு ஸ்பீஷிஸ் சேர்ந்தது. இதுல என்ன தொல்பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த வாம்பேக் அப்படின்ற ஒரு உயிரினமும் அதோட மொத்த வெயிட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோ இருக்கும். அதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 இருக்கும். ஆனா 2011 ஒரு ஃபாசில் கண்டுபிடிக்கிறாங்க ஆஸ்திரேலியால. இந்த ஃபாசில் படிமம் இந்த வாம்பேட் 2.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றது வெளிச்சத்துக்கு எடுத்துட்டு வருது. 2.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாம்பேட் எப்படி இருந்தது தெரியுமா? பாக்குறதுக்கு ஒரு காண்டா மிருகம் மாதிரி இருந்திருக்கு. இதோட மொத்த வெயிட் 3 டன்னுக்கு மேல இருந்திருக்கு. ஒரே ஒரு உயிரினம் மட்டுமே 3000 கிலோ வெயிட்டுக்கு மேல இருந்திருக்கு. தன்னுடைய மொத்த நீளம் 18 அடிக்கு இருந்திருக்கு. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய உயிரினம் இந்த 2.5 கோடி வருஷத்துல சின்னதா குறைஞ்சி 3000 கிலோ வெயிட் இருந்தது இன்னைக்கு 30 கிலோ ஆயிருக்கு அப்படின்றது தியரி ஆஃப் எவல்யூஷன் சார்லஸ் டார்வின் தப்பி பிழைக்கிறதுக்காக உயிரினங்கள் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்வதற்காக இந்த மாதிரி தன்னுடைய உடம்பு சைஸை வந்து குறைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வெறும் வாம்பேட் மட்டும் கிடையாது,
இதே 2.5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கங்காருவும் ஒரு பல்லியும் சைஸ்ல இப்ப இருக்கிற சைஸை விட 15-20 மடங்கு சைஸ்ல பெருசா இருந்திருக்கு அப்படின்றதுக்கும் இந்த தொல்பொருள் படிவங்கள் ஒரு உதாரணமா இருக்கு. டார்வின் சொன்னபடி எலிகள் இப்ப இருக்கிற பூனைகள் சைஸ்ல இருந்தது. காலப்போக்குல தான் எலிகளோட சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வேட்டையில இருந்து தப்பிச்சு இன்னைக்கு பரிணாமத்துல வளர்ந்தது அப்படின்னு டார்வின் சொல்லும் போது அதை யாருமே ஏத்துக்கல. ஆனா இந்த வாம்பேட்டோட ஃபாசில் கண்டுபிடிக்கப்பட்டது சார்லஸ் டார்வினோட தியரிய உறுதிப்படுத்துற விதமா இருக்கு. இதுதான் நம்ம பாக்குற 7வது ஆச்சரியமான தொல்பொருள் கண்டுபிடிப்பு. 6வது ஆச்சரியமான தொல்பொருள் கண்டுபிடிப்பு பேங்காயா சாயிடி. இந்த பேங்காயா சாயிடி அப்படின்றது என்னன்னா ஒரு கென்யால இருக்கிற ஒரு ஃபாரஸ்டுடைய பேரு. இந்த பேங்காயா சாயிடி மே 2018 ஆர்கியாலஜிஸ்டால கண்டுபிடிக்கப்பட்டது. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குகை மாதிரி இருக்கு. இந்த குகை வந்து எவ்வளவு தூரத்துக்கு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகுது. அது மொத்த ஸ்கொயர் ஃபீட் ஏரியா 1076 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இருக்கு. இந்த குகையுடைய ஏஜ் ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணி பார்க்கும்பொழுது 76,000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு குகை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பேங்காயா சாயிடின்ற குகை ஒரு மிகப்பெரிய மலையுடைய அடிவாரத்துல இருக்கு. அந்த மலை வந்து ஒரு சுண்ணாம்புக்கல் லைம்ஸ்டோனால ஆன மலை அப்படின்றதும் சொல்றாங்க. இந்த 78,000 வருடங்களுக்கு முன்னாடி அதுக்குள்ள மனிதன் வாழ்ந்ததுக்கான ப்ரூஃபும் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 78,000 வருடங்களுக்கு முன்னாடி கற்கால மனிதன் வாழ்ந்துட்டு இருந்தா சொல்றாங்க. அதாவது நெருப்பு உண்டாகிறதுக்கு 2 கல்லை உரசினதுல இருந்து கல்லுல இருந்து ஆயுதங்கள் பண்ணி ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கல்லு மூலமாவே அவங்க வாழ்க்கையை நடத்தின மக்கள் வாழ்ந்ததுக்கான ப்ரூஃப் வந்து இந்த பேங்காயா சாயிடி அப்படின்ற இந்த குகையில கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல் 10,000 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ கற்கள் மூலமா சின்ன சின்ன ஆயுதங்கள் பண்ணதான ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த 10,000-20,000 வருடங்கள் கழிச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளேட் டூல்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த இரும்பு மூலமா பண்ண ஆயுதங்கள் இவங்க பண்ணிருக்கதா சொல்றாங்க. பேங்காயா சாயிடில இருந்து கிழக்கு பக்கமா 12 கிலோமீட்டர் தூரத்துலதான் கென்யாவோட கடற்கரை இருக்கு. ஆனா இந்த கடற்கரை மூலமா அவங்க மீன்களை எடுத்து சாப்பிட்டுருக்கலாமா, மீன்களை பிடிச்சு வேட்டையாடி இருக்கலாமா அப்படின்னா கிடையாது. அவங்க நிலத்துல இருந்த உயிரினங்களை தான் வேட்டையாடி சாப்பிட்டுருக்காங்க அப்படின்ற ப்ரூஃபும் இந்த பேங்காயா சாயிடில கிடைச்சிருக்கு. இந்த குகையில 400-500 மனிதர்கள் வரைக்கும் வாழ்ந்திருக்கலாம் உயிருடன் சொல்றாங்க. இதோடைய மொத்த ஸ்பேன் எவ்வளவு நாட்கள் இந்த மனிதர்கள் இதுல இருந்திருக்கலாம் அப்படின்னா 20,000 வருடங்கள் கிட்ட இந்த குகையில வாழ்ந்திருக்கலாம் சொல்றாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேங்காயா சாயிடில இருந்த ஒரு ஸ்டேபிளான கிளைமேட் மலையுடைய அடிவாரத்துல இருந்ததுனால இங்க கிளைமேட் ரொம்ப ஹாட்டாவும் இல்லாம ரொம்ப கூலாவும் இல்லாம ஒரு வாழ்றதுக்கு ஏற்ப மாதிரி ஒரு கிளைமேட் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி எப்பவுமே இந்த இடத்துல வறட்சி இல்லாம தண்ணீர் எப்பவுமே பக்கத்துல அருகாமையிலே இருந்தது அவன் உயிர் வாழ்றதுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு இடமா இருந்திருக்கு. இதை தவிர முதல் 10,000 வருடங்கள்ல அவங்க எடுத்த அந்த கற்களையும் அடுத்த 15-20,000 வருடங்கள் கழிச்சு அவங்க இரும்பு மூலமா பண்ண பொருட்களையும் வச்சு ஆராய்ச்சி பண்ணும்பொழுது மனிதன் இங்கதான் முதன் முதல்ல இலைத்தழைகளை கட்டிட்டு அதாவது வேட்டைக்கு போக ஆரம்பிச்சான். அதாவது அவனுக்கு ஃபேஷன் ட்ரெஸ்ஸிங் அப்படின்றது மனிதன் இந்த குகையில பண்ணியிருக்கலாம் அப்படின்றதுக்கான ப்ரூஃபும் வந்து சொல்றாங்க. ஆப்பிரிக்கால தான் முதல் உயிர் தோன்றுச்சு. ஆனா ஆப்பிரிக்கால எத்தனையோ இடங்கள்ல வறட்சியாவே இருந்திருக்கு. ஆனா இந்த இடம் வறட்சி அவளை இல்லாம கொஞ்சம் வளமா அவனுக்கு வேண்டிய உணவுகள்ல இருந்து தண்ணீர்கள்ல இருந்து எல்லாமே இருக்கவே இந்த பேங்காயா சாயிடில அவன் 15,000 வருடங்களுக்கும் மேல இருந்திருக்கலாம்னு நம்ம கேள்விப்படுறதுதான் 6வது ஆச்சரியமான ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங். 5வது ஆச்சரியமான ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங் தக் இ ருஸ்தான் அப்படின்ற இடம். இந்த தக் இ ருஸ்தான் எங்க இருக்கு அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. கிபி 4வது-5வது நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த மானுமெண்ட் தக் இ ருஸ்தான் அப்படின்றது ஒரு புத்திஸ்ட் மோனாஸ்ட்ரி ஒரு புத்த பீடமா இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா ஆப்கானிஸ்தான்ன்றது ஒரு இஸ்லாமியர்கள் வாழும் பூமியாச்சு, அதுல எப்படி புத்தர்கள் வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்ப காலத்துல கிபி 4வது-5வது நூற்றாண்டுல ஆப்கானிஸ்தான் முழுவதுமே புத்த துறவிகள் தான் வாழ்ந்துட்டு இருந்ததா சொல்றாங்க. இந்த ஆப்கானிஸ்தான்ல பின் நாட்கள்ல ஏற்பட்ட இந்த போர்கள்னாலையும் படையெடுப்புனாலையும் இஸ்லாமியர்கள் குடி வந்ததா சொல்றாங்க. தக்திருஸ்தான்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. இதுல வந்து ஸ்டூபா அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்டூபா அப்படின்னா புத்தர்கள் துறவிகள் எப்பவுமே உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றதுக்கு ஒரு அமைதியான ஒரு இடத்தை தேர்வு பண்ணுவாங்க. அந்த இடம் ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கும், ஒரு சின்னதா ஒரு பேஸ் மாதிரி சேர் மாதிரி அதுலதான் அவங்க உட்காந்து தவம் பண்ணுவாங்க. அந்த இடம் தான் ஸ்டூபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புத்திஸ்ட் ஸ்டூபா இந்த மலை மாதிரி ஒரு அமைப்புல கட்டியிருக்காங்க. இது ஒரே கல்லுல கட்டியிருக்காங்க. இதுல என்ன ரொம்ப ஆச்சரியம்னா இந்த கட்டின அமைப்பை சுத்தி ஒரு கிணறு மாதிரி ஒரு அமைப்பு 26 அடிக்கு தள்ளி இருக்கு. அந்த 26 அடி கிணறு மாதிரி தள்ளி இருக்கிறது இப்ப நீங்க பாக்குற மாதிரி ஒரு பிரிட்ஜ் இல்லாம அந்த காலத்துல அப்படி போக முடியாது. அந்த காலத்துல கயர் வச்சு போயிட்டு இருந்திருக்கலாம் இந்த இடத்துல சொல்றாங்க. எதனால இந்த மாதிரி ஒரு அகழி மாதிரி கட்டி எதுக்காக உள்ள போய் அவங்க வந்து தவம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா படையெடுப்புகள்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக இதுக்குள்ள அவங்க இருந்திருக்கலாம், ஒரு தனிமையை அவங்க விரும்பி இருக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா இந்த அகழி மாதிரி அமைப்பு
ஒரு பாறையும் இன்னொரு பாறையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடுது. இந்த மாதிரி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நடுவுல மண் இருக்கிறதுனால ஹீட் டிரான்ஸ்பர் அதிகமா இருக்காது. அப்போ இந்த இடம் கொஞ்சம் கூலாவே இருக்கும். அதனால புத்த துறவிகள் அமைதியா உட்கார்ந்து அவங்களுக்கு மெடிடேட் பண்றதுக்கான ஏத்த ஒரு கிளைமேட்டை இந்த தக்தி ருஸ்தான் அப்படின்ற இடம் கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா 1500 வருடங்களுக்கு முன்னாடி என்ன டெக்னாலஜி இருந்திருக்கும்? இந்த மாதிரி ஒரு கல்ல வந்து நோண்டி அகழி மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த இடத்துல போய் பண்ணிருக்க முடியும் அப்படின்றது இப்ப வரைக்கும் ஒரு ஆச்சரியம். இதுதான் நம்ம பாக்குற 5வது ஆச்சரியமான ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங். 4வது ஆச்சரியமான ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங், ஹெஸ்லிங்டன் பிரெயின். 2008 வெஸ்ட் இங்கிலாந்துல ஒரு ஸ்கல் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு குழி, ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு குழி இருக்கு. இந்த ஸ்கொயர் மாதிரி ஒரு குழியில வெறும் தலையை மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த தலையில உடம்பு எதுவுமே கிடையாது. இந்த வெறும் தலையில மட்டும் மூளை அப்படின்றது ஒரு டிஷுவா உள்ள வந்து பாக்குறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. இது வந்து இப்பதான் புதைச்சிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு செக் பண்ணிடுவோம் அப்படின்னு ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணி பாக்கும்போது ஆர்கியாலஜிஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா அது எவ்வளவு பழமையானது தெரியுமா? 2500 வருடங்களுக்கு பழமையான ஒரு தலை, அதுக்குள்ள திசுக்கள் இன்னைக்கும் நல்லா இருக்கு. ஆனா எப்படி 2500 வருடங்களா இந்த மூளையில இந்த திசுக்கள் இன்னைக்கும் கேடாம டிகே ஆகாம இருக்கு அப்படின்றது ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு மிகப்பெரிய மர்மத்துல எடுத்துருக்கு. இதுக்கான பதில் என்னன்னா, அந்த இடத்துல வெட் கிளே, அதாவது ஒரு களிமண் மாதிரி ஒரு அமைப்பு இருந்திருக்கு. களிமண் மாதிரி இருக்கிற அமைப்பு அந்த மூளைய கெடாம வச்சுட்டு இருந்தது அப்படின்னு ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த 3 வருஷத்துல 2011 இது வந்து ஒரு ஆணுடைய தலையில இருந்த பிரெயின் அப்படின்றத எக்ஸ்கவேட்டர்ஸ் ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இது பல ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி புதைச்சிருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இதோட தலை மட்டும்தான் கிடைச்சிருக்கு, இதோட மத்த உடம்பெல்லாம் எங்க போச்சு? அப்ப தலையை மட்டுமே வெட்டி எதுக்காக ஒரு இடத்துல புதைச்சு வைக்கணும் அப்படின்றது ஒரு மர்மமா இருக்கு. இந்த திசுக்கள் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவர் இறந்த சராசரியா 30 நிமிஷத்துல இருந்து 45 நிமிஷத்துக்குள்ள இது புதைச்சிருக்கணும் 2500 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்றது இனிஷியல் ஸ்டேஜா அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட காலகட்டம் எப்போனா 672-473 BC வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்றது இனிஷியலா சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா 90% மாஸ் அதே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதோட வால்யூம் வந்து குறைஞ்சிருக்கு. வால்யூம் குறையறதுக்கு என்ன காரணம்னா, அதுல இருக்கிற நீர் தண்ணி வந்து எவாபரேட் ஆகி போயிருக்கலாம், இல்ல தண்ணி வந்து அந்த மணலோடைய மிக்ஸ் ஆயிருக்கலாம். அதனால இதோடைய வால்யூம் வந்து குறைஞ்சிருக்கலாம், ஆனா மாஸ் வந்து அதே அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 3வது நம்ம பாக்குற ஆச்சரியமான ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங், ஏன்ஷியன் ஜூ. இந்த உலகத்துல முதல் முதல்ல ஜூ எப்ப உருவாயிருக்கும் அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எக்ஸாட்டிக் அனிமல்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான அனிமல்ஸை வச்சு ஒரு ஜூ ஆரம்பிக்கிறதுன்றது எகிப்திய நாகரிகத்துக்கு சொந்தமானது. ஆனா இந்த ஃபாசில் ரெக்கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, எத்தனையோ விலங்குகளை மண்ணுக்கு கீழே ஒரே இடத்துல புதைஞ்சிருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இது ஜூவா தான் இருக்கும்ன்றதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த விலங்குகள்ல பல விலங்குகள்ல கை கால சங்கிலிகள் பூட்டப்பட்டிருந்திருக்கு. என்னென்ன விலங்குகளோட எலும்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பபூன், குரோக்கடைல், நீர் யானை, யானை, சிறுத்தைகள், மான், ஆடுகள், இது எல்லாமே கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா முக்கியமா இந்த ஆன்டிலோப் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு வகையான மானுக்கு கால வந்து சங்கிலி பூட்டப்பட்டு இருக்கு. இந்த விலங்குகள்ல எவ்வளவோ தழும்புகள் இருக்கு, அது வந்து அடி வாங்குற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த பபோன் அப்படின்றது தன்னோட எலும்பு பல இடத்துல முறிவு பெற்று அதனால அது வந்து இறந்து கூட போயிருக்கலாம் இவங்க அடிச்சதுல அப்படின்றதுக்கான ப்ரூஃபும் இந்த எலும்பு எக்ஸ்கவேஷன்ல நம்மளுக்கு வந்து தெரிய வருது. தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜூ வந்து யாராவது ஓனர் வந்து சரியா பராமரிக்க முடியாம அப்படியே விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிருக்கலாம், அதே இடத்துல உணவு இல்லாம இந்த மிருகங்கள் இறந்திருக்கலாம், அதே படிமம் தான் நம்ம பாக்குறோம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. 2வது இடத்துல நம்ம பாக்குறது சங்கீர் த பரியல் கிரவுண்ட். ரஷ்யால விளாடிமீர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பக்கத்துல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பரியல் கிரவுண்ட் எவ்வளவு பழமையானதுன்னு பாத்தீங்கன்னா, 34,000 வருடங்களுக்கு முன்னாடி. இந்த 34,000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பரியல் கிரவுண்ட்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க எக்ஸ்கவேட்டர்ஸ் அப்படின்னா, 2 சின்ன குழந்தைகளுடைய எறும்பு குண்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு குழந்தை 10 வயசாகவும் இன்னொரு குழந்தை 12 வயசாகவும் ரெண்டு பேருடைய தலையும் மேல மேல வச்சுட்டு ஒரே இடத்துல புதைக்கப்பட்டிருக்கு. இவர்கள் புதைக்கப்பட்ட இடத்துக்கு மேலே என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, 10,000 முத்துக்கள், 20 மெட்டல் பேண்டு, அதுக்கப்புறம் 30 நரியுடைய பல்லு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா எக்ஸ்கவேட்டர்ஸ்க்கு புரியாத புதிரில் வந்தது என்ன அப்படின்னா, இந்த 2 10 வயசு பையனும் 12 வயசு பையனும் இவங்களோட ஸ்கெலிட்டல் அனாலிசிஸ் ஸ்டடி பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த 10 வயசு பையன் ஒரு பெட் ரிடனா இருந்திருக்கான், அதாவது அவனால எழுந்து நடக்க முடியாத மாதிரி இருந்திருக்கான் அப்படின்றது இந்த 10 வயசு பையனுடைய பற்கள் இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவனுடைய பற்கள்ல எல்லாமே வந்து பால் பற்கள், மில்க் டீத் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நிறைய இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா அவனுக்கு கடிக்கிறதுக்கு கூட அவ்வளவு சக்தி இல்லாம அவனுக்கு பழங்கள் காய்கறிகளை ஜூஸ் மாதிரி பண்ணி அந்த காலத்திலேயே மக்கள் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் சொல்றாங்க. ஆனா 34,000 வருடங்களுக்கு முன்னாடி மக்கள் இப்ப இருக்கிற மாதிரி ஒரு சொபிஸ்டிகேட்டட் சொசைட்டில இல்ல, அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹண்டர் கேதரிங் சொசைட்டின்னு சொல்றாங்க. அதாவது வேட்டையாடி அது மூலமா இப்போ இந்த இடத்துல வேட்டைக்கு மிருகங்கள் கிடைக்கலன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு
குளம் புயர்ந்து வாழ்ந்த மக்கள் தான் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு பையனுக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு போட்டு கவனிச்சுட்டு இருக்க முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதே மாதிரி அந்த 12 வயசு பையனுக்கு பார்க்கும்பொழுது எலும்பு கோளாறுகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஜாயிண்ட்ல எல்லாம் வந்து எத்தனை இடத்துல பிராக்சரா இருக்கிற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பையனும் பெட்ரிடனா இருந்திருக்கலாம், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் எழுந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் இவ்வளவு முத்துக்கள், இவ்வளவு நரிப்பற்கள் இதெல்லாம் போடுறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த காலத்துல இவர்கள் ஒரு ஜோசியம் பாக்குறதுக்கு யூஸ் பண்ணிருக்கலாம், ரிச்சுவல் பவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பண்டைய கால எகிப்து நாகரிகத்துல இருந்து எத்தனையோ மெசப்பட்டோமிய நாகரிகத்துல இருந்து ஊனமுற்றவர்கள் கிட்ட இறை அருள் இருக்கிறதாகவும் அவங்க கிட்ட இருந்து ஜோசியர்கள் பார்த்து அவங்க கிரகிக்கிறது சரியா இருக்கும் அப்படின்றதும் அவங்களுடைய நம்பிக்கையா இருந்திருக்கு அப்படின்றது ஆர்க்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற ரெண்டாவது ஆச்சரியமான விஷயம். முதல் ஆச்சரியமான விஷயம் அட்வான்ஸ்ட் ஸ்டோன் ஏஜ் டூல். இந்த உலகத்துல முதல் முதல் மனிதன் குரங்குல இருந்து வந்தாலே மனிதன் அவன் வந்து ஹோமோ சாப்பியன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஹோமோ சாப்பியன் எப்ப தோன்றிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்கிற காலத்துல இருந்து 3 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால தோன்றின மக்கள். இந்த ஆப்பிரிக்கால தோன்றினவங்க தான் உலகம் ஃபுல்லா புலம்பெயர்ந்து போயிருந்திருக்காங்க. அதுல எந்த ஊருக்கு போனா அப்படின்றதுக்கான ப்ரூஃப் ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. அவன் எங்க போயிருக்கலாம் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்திருக்கான் அப்படின்றது சயின்டிஸ்டுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்தியால எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போரி அப்படின்னு மகாராஷ்டிரால அந்த இடத்துக்கு வந்திருக்கலான்றதுக்கு அதிகாரப்பூர்வமான ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. என்ன ப்ரூஃப் கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோன் ஏஜோட டூல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 20,000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதன் ஆயுதங்களுக்கு வந்து அவன் கற்களையே பயன்படுத்தி இருக்கான். அந்த கல்லை ஷேப் பண்ணி ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸா வச்சு யூஸ் பண்ணியிருக்கான். இந்த யூஸ் பண்ண ஆப்ஜெக்ட் ஆப்பிரிக்கால இருந்த அந்த குகைகள்ல 3 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஸ்டோனேஜ் டூல்ஸும் இங்க போரி மகாராஷ்டிரால கண்டுபிடிக்க ஸ்டோனேஜ் டூலும் மேட்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ எப்படி அங்க இருந்து பாறையில இருக்கிற கற்கள் இங்க வந்துச்சு, அப்போ அங்க இருந்த மக்கள் தான் இங்க குளம்பெயர்ந்து இங்க வந்திருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் வந்து இந்த ஃபைண்டிங் மூலமா நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இது தவிர நம்ம இன்னைக்கு கீழடியில எவ்வளவோ ஆச்சரியமான விஷயங்கள் கண்டுபிடிக்கிறோம். குமரி கண்டம் அப்படின்னு ஒண்ணு இருந்ததாகவும், இந்த குமரி கண்டம் கடலுக்கு அடியில புதைந்ததுனாலதான் இன்னைக்கு அவ்வளவு பெரிய இந்தியன் ஓஷன் அப்படின்றது ஒண்ணு உருவாயிருக்கு அப்படின்றது நம்மளுடைய பழைய பிலீஃப். இன்னைக்கும் அதை சில தரப்பினர் எதிர்க்கிறாங்க, சில தரப்பினர் ஆதரிக்கிறாங்க. ஆனா இந்த ஸ்டோன் ஏஜ் பீரியட்ல ஆப்பிரிக்கால இருந்த கற்கள் இந்தியால கிடைக்கப்பட்டது, இந்த குமரி கண்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதுக்கான ஒரு அதிகாரமான ப்ரூஃபா அமைது. இது தவிர சிந்து சமவெளி நாகரிகம், அதாவது ஹரப்பா மொஹஞ்சதாரோ காலத்துல அங்க பேசப்பட்ட மொழிகள், அங்க எழுதின ஸ்கிரிப்ட் எல்லாமே இங்க கீழடியில நம்ம தமிழ்நாட்டுல அது பானைகள்ல அதே எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கொடுக்குது. இப்போ தமிழர்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து வந்தவங்களா, இல்ல தமிழர்கள் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு போயிருப்பாங்களா அப்படின்ற எத்தனையோ மர்மமான முடிச்சுகள் ஒன்னொன்னா இந்த மாதிரி ஆர்கியோலாஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் மூலமா நம்மளுக்கு அவிழ்ந்துட்டு வருது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் வீடியோ நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நீங்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணீங்கன்னா என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடன்